வணக்கங்க. நாம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கை முறையில் மாட்டு மேலே இருக்கிற உணியை எப்படி விரட்டப்போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நண்பர்கள், டாபிக்குள்ளே போகலாம். ஓ, 15 நாட்டுப்பால் எடுத்துக்கோங்க. 15 நாட்டுப்பால் எடுத்துகிட்டு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைங்க. மறுநாள் காலையில் எடுத்து அந்த 15 பொயலையும் நல்லா அதில் சாறு இல்லாமல் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த சக்கையை கடைசிட்டு ஒரு நல்லா அழுக்கில் அதை காட்டன் துணியாக எடுத்து அந்த பொயில தண்ணியில் தொடர நினச்சிட்டு மாட்டு மேலே ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. 10 லிட்டர் தண்ணியும் அந்த மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து சரியாக போகணும். நல்லா குளிக்க வைக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. கம்ப்ளீட்டாக முன்னங்காலும் சந்தில், பின்னங்கால சந்திலையும், மட்டி சந்தில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உணி வந்து அதிகமாக இருக்கும். நல்லா அழுத்தி தேங்க, அந்த உணி இருக்கிற இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த புகையிலோட தண்ணி வந்து அந்த உணிக்கு போகும். நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மாதத்தில் 2 டைம் பண்ணுங்கள். முதல் வாரம் பண்ணிங்கன்னா செகண்ட் வாரம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு விட்டுடுங்க. இது வந்து இயற்கை முறைன்றதுனால ஸோ நீங்கள் வந்து எடுத்த உடனே சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்க முடியாது, கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ 1 மந்த்தோ 2 மந்த் ஆகும். பட் அந்த உணிக்கு வந்து பார்த்தோன்னா பவர் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குங்க. மாட்டு மேலே கண்டிப்பாக உணி இருக்காது, பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு மாதத்தில் 2 டைம் பண்ணி விட்டுடுங்க. என்னுடைய மாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 2 டைம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் 5 மாதம் ஆகுது, இது வரைக்கும் அஞ்சாவது மாதம் இது ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் என்னுடைய மாட்டு மேலே ஒரு உணி கூட கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு கிடைக்குங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டை மருந்து தேய்ச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் விட்டு வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சைட் எஃபெக்ட் வந்தாலும் இருக்கும். என்னுடைய மாடு வந்து அந்த மாதிரி பூச்சி மருந்து தடவி தான், உனி மருந்து தடவி தான் என்னுடைய மாடு ஒரு மாடு செத்துடுச்சு. ஸோ அந்த தப்பு மறுபடியும் பண்ணக்கூடாது தான் இயற்கை முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். மேலும் கால்நடை சம்மந்தமான தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.